பாடசாலைகள் திறக்கப்படுவது எப்போது? கல்வி அமைச்சர் தகவல். இலங்கை தொடர்பில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள அமெரிக்கா. தற்போது ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு கிடையாது, அரசாங்கம் திட்டவட்டம். இலங்கையில் தடுப்பூசி அட்டை இல்லாதவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் நெருக்கடி. பிமுக்தி குமாரதுங்க அரசியலுக்கு வருகின்றாரா? குமார வெல்கம வெளியிட்டு சூட் சும பதில். அமைச்சர் பதவியால் ஏமாற்றம் அடைத்துள்ள சரத் வீரசேகர. அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய முடிவு. விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டர், 4 பேர் பரிதாபமாக பலி. இலங்கையில் தடுப்பூசி பெற்ற 49 பேர் கோவிட் தொற்றால் மரணம். Malliams.co.uk-இல் 30 பவுன்ஸுக்கு மேல் பொருட்களை ஆர்டர் செய்தால் நெக்ஸ்ட் டே ஃப்ரீ டெலிவரி வித்இன் 5 மைல்ஸ் ரேடியஸ். நாட்டில் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் மொத்த எண்ணிக்கையில் இதுவரை 83% கோவிட் 19 தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், கல்வி அமைச்சரின் கூற்றுப்படி மேல் மாகாணத்தில் 97% ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு கோவிட் 19 தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் உவா மாகாணத்தில் 95%, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் 84%, வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களில் 83%, வட மாகாணத்தில் 82%, கிழக்கு மாகாணம் 74%, சப்ரமுக மாகாணத்தில் 52% ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு கோவிட் 19 தடுப்பூசியின் குறைந்தது முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு தடுப்பூசியின் 2வது டோஸ் வழங்கப்படும். தடுப்பூசிக்கு பிறகு சுகாதார பரிந்துரைகளை பின்பற்றி பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் கல்வி அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். கோவிட் 19 எதிராக இலங்கை முன்னெடுத்துள்ள போராட்டத்திற்கு ஐக்கிய அமெரிக்கா தொடர்ந்து உதவும் என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா பி டெப்ளிஸ் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மகிந்த யாபா அபே வர்த்தனவை நேற்று நாடாளுமன்றத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போதே அமெரிக்க தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உள்ள சபாநாயகரின் அலுவலகத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பில் அமெரிக்க தூதரகத்தின் பிரதி அரசியல் தலைவர் திரு மார்க்கஸ் காப்பென்டர் மற்றும் நாடாளுமன்ற பணியார் தொகுதியின் பிரதானியும் பிரதி செயலாளர் நாயகமுமான குசானி ரோகணதீர ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான ராஜதந்திர நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் உள்ளிட்ட இரு நாட்டுக்கும் பரஸ்பர நன்மை அளிக்கும் விடயங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. விசேடமாக எதிர்காலத்தில் நாட்டின் எரிசக்தி துறையில் அமெரிக்காவினால் மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படும் முதலீடுகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் தற்பொழுது காணப்படும் தேர்தல் முறைமையை மாற்றுவதற்காக நாடாளுமன்றத்தினால் விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளமை மற்றும் நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுக்களை அமைப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்கா மகிழ்ச்சி அடைவதாக அந்நாட்டு தூதுவர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். முழு உலகமும் எதிர்கொண்டுள்ள பேரழிவை தரும் கோவிட் தொற்று நோய் மத்தியில் இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அமெரிக்க தூதுவர் சபாநாயகரிடம் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலையில் ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என்று அமைச்சரவை ஒரு மனதாக முடிவு செய்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் காமினி லோகே தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து ஊடகவியலாளர்களிடம் பேசிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஆசிரியர்களின் சம்பள கோரிக்கையை நிறைவேற்ற அரசாங்கத்திற்கு 56 பில்லியன் ரூபாய் செலவாகும். எவ்வாறெனினும் இந்த விடயத்தை வரவு செலவு திட்டத்தில் பரிசீலிப்போம். இந்த விவகாரம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் பேச்சுவார்த்தையின் முடிவுகள் குறித்து தொழிற்சங்க தலைவர்களுக்கு தெரிவிக்கப்படும். நாட்டின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தினால் தற்சமயம் 56 பில்லியன் ரூபாய் நிதியை செலவழிக்க இயலாது. போராட்டங்களை நடத்த தொழிற்சங்கங்களுக்கு ஜனநாயக உரிமை உள்ளது. இந்த உரிமையை அரசாங்கம் தடுக்காது என்றும் அமைச்சர் இதன்போது மேலும் கூறியுள்ளார்.
இலங்கையில் கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் எதிர்வரும் நாட்களில் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டைக்கு மேலதிகமாக கோவிட் தடுப்பூசி அட்டையை தம்முடன் வைத்துக் கொள்ளும் நடவடிக்கை எதிர்வரும் நாட்களில் கட்டாயமாக்கப்படும் என பிரதிபொலிஸ்மா அதிபர் அஜித் ரோகனர் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தடுப்பூசிகளை நிராகரிக்கும் மக்கள் எதிர்வரும் நாட்களில் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு நிகழ்வுகளுக்கு செல்லும் போது கோவிட் தடுப்பூசி கட்டாயமாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கோவிட் தடுப்பூசிகளை நிராகரிக்கும் மக்கள் தொடர்பில் உரிய சுகாதார அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இதன்போது இதன் முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்தி தடுப்பூசி வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அரசியலுக்கு நல்ல தலைவர்கள் வருவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கமர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் நன்கு அறியப்பட்ட குடும்பத்தின் நன்கு படித்த தலைவர் ஒரு புதிய அமைப்பின் மூலம் பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் விமுக்தி குமாரதுங்க அரசியலுக்கு வருவதற்கு வழிவகுக்க முயற்சிக்கின்றீர்களா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்து பேசிய அவர், யாரோ ஒருவராக இருப்பார், நான் அதை சொல்ல விரும்பவில்லை. அது விமுக்தி குமாரதுங்கவா அல்லது அந்த பெயரா அல்லது இந்த பெயரா என்று நான் சொல்லப்போவதில்லை என்றார். எவ்வாறாயினும் அரசியல் பின்னணி கொண்ட ஒரு இளம் நன்கு படித்த தலைவர் முன் வருவார் என்று குமார வெல்கம மேலும் தெரிவித்துள்ளார். நம்ப தகுந்த வட்டாரங்களின்படி சரத் வீரசேகர பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவியால் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சரத் வீரசேகர தனக்கு வேறு அமைச்சர் பொறுப்பை வழங்குமாறு ஜனாதிபதியிடம் கோர பல முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அவருக்கு அதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று வட்டாரங்கள் கூறியுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரத் வீரசேகரவிடம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவியை ஒப்படைத்த போது அதில் 5 நிறுவனங்கள் இருந்தன. தற்போது அவற்றில் 3 நிறுவனங்கள் அவரிடமிருந்து நீக்கப்பட்டுள்ளன. சரத் வீரசேகரவின் கீழிருந்த முக்கிய நிறுவனம் ஒன்று சில மாதங்களுக்கு முன்பு ஜனாதிபதியினால் திலும் அமுலுகம்மவிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் 2 நிறுவனங்கள் சில நாட்களுக்கு முன்பு ஜனாதிபதியினால் அவரது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கையகப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொத்தலாவல பல்கலைக்கழக சட்டமூலத்தை நாடாளுமன்றில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்காதிருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்று மாலை அலரி மாளிகையில் இடம்பெற்ற ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் இந்த சட்டமூலம் குறித்து வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. சிலர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர், சிலர் ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த சட்டமூலம் குறித்து ஆராய விசேட குழு அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைப்படி தீர்மானம் எடுப்பது என்றும் அதுவரை சட்டமூலத்தை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்காமல் இருக்கவும் தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர் என அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கொலுசா கவுண்டி பகுதியில் ராபின்சன் R-66 ரக ஹெலிகாப்டர் ஒன்று 4 பேருடன் புறப்பட்டு சென்றது. சாக்ரமெண்டோ பகுதிக்கு வடக்கே உள்ளடங்கிய பகுதியில் நேற்று முன்தினம் இரவு 8:15 மணியளவில் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் பயணம் செய்த 4 பேரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஹெலிகாப்டர் விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையில் தடுப்பூசி பெற்றுக்கொண்ட 49 பேர் கோவிட் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தடுப்பூசி 2 பெற்றுக்கொண்ட 9 பேரும் 1 தடுப்பூசி பெற்றுக்கொண்ட 40 பேரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் கோவிட் தொடர்பான தலைமையக ஒருங்கிணைப்பாளர் வைத்தியர் அனவர் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி 2 பெற்றுக்கொண்ட 9 பேருக்கு உடலில் வேறு பாதிப்புகள் இருந்தமையே மரணத்திற்கு காரணமாகியுள்ளது என பிரேத பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது. இதற்குள் பிரதான நோயாக சக்கரை நோய் உள்ளதென கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் மரணம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது உயிரிழந்தவர்களில் 3524 பேர் தடுப்பூசி பெறாதவர்கள் என தெரியவந்துள்ளது.